அன்பு நேயர்களுக்கு வணக்கம். சில பேருக்கு மனம் சொல்லிக்கொண்டே இருக்கும், பணம் மட்டும்தான் வாழ்க்கைக்கு வேண்டும் என்று. இப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய வாழ்க்கை போகும் பாதையில் எதையுமே நம்ப மாட்டார்கள். தங்களுடைய குறிக்கோளை மட்டும் இலக்காக கொண்டு பரிகாரங்கள், சாத்திரங்கள், சம்பிரதாயங்கள் எதையுமே பார்க்காமல், தங்களுடைய ஜாதக கட்டம் என்ன சொல்கிறது என்பதை கூட கேட்காமல், பணம் பணம் என்று வெறித்தனத்தோடு ஓடிக்கொண்டிருப்பார்கள். கால சூழ்நிலை அப்படி ஆகிவிட்டது. யாரையும் குறை கூறிவிட முடியாது. இப்படி ஜாதக கட்டத்தில் பணம் அதிகமாக சம்பாதிக்கும் யோகம் இல்லாதவர்களுக்கும் கூட பணமழை பொழிய வேண்டும் என்றால் என்ன செய்வது? உங்களுக்கு பரிகாரங்கள் மீதும் நம்பிக்கை இல்லை, ஜாதகத்தின் மீதும் நம்பிக்கை இல்லை என்றாலும் கூட பரவாயில்லை. இதை ஒரு பிராயச்சித்தமாக செய்துதான் பாருங்கள். பணத்தை சேர்ப்பதற்கு இன்று நாம் பார்க்க போவது ஒரு உப்பு பரிகாரம். இது மற்ற பரிகாரங்களைப் போன்று தாந்திரீக முறையும் அல்ல, மாந்திரீக முறையும் அல்ல. உங்களது கர்ம வினைகளை சுத்தமாக மாற்றக்கூடிய பிராயச்சித்தம் என்று சொல்லலாம். பிராயச்சித்தத்தை எப்படி செய்வது என்று பார்த்து விடலாமா? மண்குடுவை இதற்கு கட்டாயம் தேவை. மண்ணினால் செய்யப்பட்ட சிறிய வடிவில் இருக்கும் பானையாக இருந்தாலும் சரி, அகலமான சட்டியாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் சிறிய அளவில் புதியதாக வாங்கிக் கொள்ளுங்கள். முதலில் அதை தண்ணீர் ஊற்றி நன்றாக கழுவிவிட்டு உலர வைத்துவிட்டு மஞ்சள் குங்கும பொட்டு வைத்து பூ வைத்து அலங்கரித்து கொள்ளுங்கள். அதற்குள் கல்லுப்பு கொட்டி நிரப்பிக்கொள்ள வேண்டும். கொஞ்சம் கூட நீங்கள் வைக்கப் போகும் மண்குடுவியில் குறைவில்லாமல் உப்பை கொட்டி நிரப்பிவிடுங்கள். மாவிலைகள் 3 அந்த கல்லுப்புக்குள் சொருகி வைத்து விட்டால் போதும். உங்கள் வீட்டில் எந்த இடத்தில் வேண்டுமென்றாலும் நீங்கள் அதை வைக்கலாம். வீட்டில் தினந்தோறும் விளக்கேற்றி தூபம் காட்டும் பழக்கம் இருக்கும் அல்லவா? அப்படி தீபம் ஏற்றும்போது அதை அந்த கல்லுப்பு பானைக்கும் காட்டுங்கள். சாமி கும்புற பழக்கமே இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? அப்படின்னாலும் பரவாயில்ல, வீட்டில் எங்கேயாவது அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். 11வது நாள் இந்த கல்லுப்பை வைத்து என்ன செய்ய போகிறோம்? இதுதாங்க உண்மையான பரிகாரம். உங்கள் கையாலேயே ஏதாவது ஒன்றை சமைத்து அந்த சாப்பாட்டில் உங்கள் கைகளிலேயே இந்த கல்லுப்பிலிருந்து கைப்பிடி அளவு எடுத்து போட்டு அந்த பொருளை எல்லோருக்கும் தானமாக கொடுக்க வேண்டும். நீங்கள் அன்னதானம் செய்ய போகின்ற சாப்பாட்டிற்கு மண்குடுவையிலிருந்து உப்பை உங்கள் கையாலேயே எடுத்து போட்டு சமைத்து தானம் செய்து விட்டீர்கள் என்றால், உங்களுக்கு இருக்கக்கூடிய பணவரவை தடுக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும், அது உங்களுடைய கர்ம வினையாக இருந்தாலும், அது உடனடியாக நீங்கிவிடும். சாப்பாட்டை நீங்கள் தான் சமைக்க வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லை. அந்த சமையலை யார் வேண்டுமென்றாலும் சமைக்கலாம். ஆனால் கட்டாயம் இந்த உப்பை யார் அதிக பணம் வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் கைகளால் தான் எடுத்து போட வேண்டும் என்பது மட்டும் குறிப்பிடத்தக்க ஒன்று. உங்கள் சக்திக்கு தகுந்தவாறு அன்னதானம் செய்து கொள்ளுங்கள். வெறும் 3 பேருக்குத்தான் சாப்பாடு போட முடியும் என்றால் அந்த 3 பேருக்கு மனதார வயிறார சாப்பாடு போட்டு விடுங்கள். இல்லை, உங்களால் 300 பேர் கொண்ட ஆசிரமத்திற்கு ஒருவேளை சாப்பாடு கொடுக்க முடியும் என்றால் அங்கிருக்கும் அனைவருக்கும் அந்த உப்பை சமையலுக்கு பயன்படுத்தி ஒரு முறை அன்னதானம் செய்து விடுங்கள். இந்த பிராயச்சித்த பரிகாரத்தை யார் வேண்டுமென்றாலும் செய்யலாம். சாமி கும்பிட்றவங்க, சாமி கும்பிடாதவங்க, பரிகாரங்கள் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள், நம்பிக்கை இல்லாதவர்கள், மற்ற சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், இப்படியாக பிராயச்சித்தத்தை தேட எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை என்ற ஒரு கருத்தை முன்வைத்து இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.